எல்லோருக்கும் வணக்கங்க. என்னோட தங்கச்சிக்கு வந்து கல்யாண நாள், அதனால் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் ஒன்று கொடுத்தோம். அதனால் அவங்களுக்கு ஒரு ஸ்வீட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேசரியை வந்து கேக் மாதிரி பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே கோவில் போயிருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் பண்ணுறதே தெரியாது. அவங்க வரதுங்களையும் இதை சர்ப்ரைஸாக பண்ணணும். அதனால் இப்போ அதில் வந்து ஹாப்பி வெட்டிங் டேன்னு எழுதியிருக்கோங்க, அதில் பூ வச்சிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பொருள் ரவை இதாக இருந்தது, இதை வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு ரவையை வறுத்திட்ருக்கேங்க. இன்னுமே கோவிலேருந்து வரல ரெண்டு பேரும். நாங்கள் அதுங்களும் எல்லாமே முடிச்சிட்டோங்க. முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பொருள் வச்சு சிம்பிளாக பண்ணியிருக்கோம். வீட்டில் வந்து ரவை இருந்தது, அதை வச்சு கேசரி பண்ணி அந்த கேசரியை வந்து கேக் மாதிரி பண்ணி வச்சுருக்கோங்க. இது வந்து காலையில் அவங்களுக்கு தெரியாது, அவசரமாக பண்ணோம். அவங்க வரதுங்களையும் எல்லாம் முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணி வச்சுருக்கோம். அவங்க இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க, வந்தப்பறம் பார்க்கலாம். இப்போ ரெண்டு பேருமே வந்துட்டாங்க. இந்த குட்டீஸ் பார்த்தீங்கன்னா கையில் பூ வச்சுட்டு இருக்காங்க, அவங்க மேலே பூ போடுறதுக்காக வச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் இப்போ வராங்க. வாங்க வாங்க வாங்க, ஹாப்பி வெட்டிங் டே. வாங்க வாங்க வாங்க. வாங்க வாங்க. ரெண்டு பேர் சேர்ந்து விட்டுங்க, சேர்ந்து விட்டுங்க. ஹாப்பி வெட்டிங் டே. போடு போடு பூவை போடுங்க. வெட்டிங் டே. கொஞ்சம் எல்லாரும் கேக்கிட்டே அப்படியே ஒரு ஸ்டில் கொடுங்க, போட்டோ எடுத்து எல்லாரும். ஏ கேக் பாதி இருக்கட்டும், கேக்கணும்ட்டு எல்லாரும் ஸ்டில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.